கதை பின்னல் சிலப்பதிகாரம் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் என மூன்று காண்டங்களை கொண்டது. புகார் காண்டம் 10 கதைகள், மதுரை காண்டம் 13 கதைகள், வஞ்சி காண்டம் 7 கதைகள் ஆக 30 கதைகள் கதைகளுடையது. இங்கு இக்கண்டங்களின் வழியே சிலப்பதிகார காப்பியத்தின் கதைப்போக்கை காண்போம். புகார் காண்டம். புகார் நகர பெருவணிகன் மாணயகன் அவன் மகள் கண்ணகி அதே நகரத்து உயர்ந்து ஓங்கு செல்வத்தான் மாசாத்துவன் அவன் மகன் கோவலன் புகார் நகரமே விழா கோலம் விழா கோலம் கோல கோவலன் கண்ணகி திருமணம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இதனை தொடர்ந்து தனிமனையில் குடியிருந்த பெரும் புதுமண தம்பதியர் புதுமண வாழ்வின் இனிமையை தோன்றி துதித்து மகிழ்கின்றனர். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சௌமியா. சீவக சிந்தாமணி காப்பியத்தில் நாமகள் இளம்பகம் பகுதியில் வாசித்து காட்டப் போகிறேன். சீவகனின் தந்தை சச்சந்தன் ஆவான். அவன் ஆண்ட நாடு ஏமாங்கத நாடு ஆகும். தென்னையும் கமுகும் மாவும் பலாவும் வாழையும் செழித்து வளர்ந்தன. வானம் பொய்க்காததால் தான தர்மங்கள் சிறந்து ஓங்கின. கல்வி கற்ற சான்றோர்கள் நாட்டுக்கு அறிவொளி பரப்பினர். செல்வம் ஈட்டிய வணிகர்கள் தாம் ஈட்டிய செல்வத்தை பகுத்து அறம் வளர்த்தனர். கலைகளில் வல்ல காரைக்கயர் ஆடலும் பாடலும் நிகழ்த்தி மக்களை இன்பமுறை செய்தனர். உழவர்கள் கள்ளுந்து கழித்து பள்ளுப்பாட்டு பாடி மகிழ்ந்தனர். நெல்லை மேய வந்த புள்ளினத்தை ஓட்டுவதற்கு அவர்கள் கள்ளை தேடவில்லை. காதில் அணிந்திருந்த குழையை கலற்றி அவற்றின் மீது வீசினார் என்றால் அவர்கள் செல்வ சிறப்புக்கு இதைவிட வேறு ஓர் எடுத்துக்காட்டு தர இயலாது. சச்சந்தன் ஆண்ட நகரம் ராசமாபுரம் ஆகும். அகலிகளும் மதில்களும் அந்நகரை சுற்றி வளைத்து தக்க அரண்களாக அமைந்தன. நால்வகை படைகளுடன் நானிலம் போற்றும்படி அவன் ஆட்சி செய்து வந்தான். கட்டிலங்காலையான சச்சந்தன் தன் மாமன் மகளை மனம் செய்து கொண்டான். அவள் உருவில் ஊர்வசியை நிகர்த்தி இருந்தாள். எழில் நிறைந்த இப்பேரழகியை மணந்தவன் அவளை
பொழில்களுக்கு அழைத்து சென்று இடையிறா இன்பம் நுகர்ந்தான். அவன் மனம் ஆட்சியில் செல்லவில்லை. அதனால் தன் நம்பிக்கைக்கு உரிய அமைச்சன் கட்டியங்காரனை விழுத்து சிறிது காலம் ஆட்சி பொறுப்பை அவனிடம் தருவது என்று தீர்மானித்தான். கட்டியங்காரன் அழைப்பிக்கப்பட்டான். நீ இதற்கு அட்டி ஒன்றும் கூறக்கூடாது என்று முன்னுரை கூறினான். அவ்வளவு மட்டி அல்ல, நான் 4 தலைமுறைகளாக அமைச்சியல் அறிந்த குடும்பத்தில் பிறந்தவன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள்தான் மெய்ப்பொருள் என்று சொல்லி பழகியவன் யான். சொல்லுங்கள், கேட்கிறேன் என்றான். சுமை என்றாலும் அது அமையும் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓய்வில் செல்ல விரும்புகிறேன். சாய்வதற்கு நீ உதவ வேண்டும். நான் வந்து பொறுப்பேற்கும் வரை இந்த ஆட்சியை நீ ஏற்று தாங்கி நடத்த வேண்டும். நம்பிக்கை நட்சத்திரம் நீ, அதனால் தம்பி என உன்னை மதித்து தருகிறேன். ஏற்றி நடத்துக என்றான். அனைவருக்கும் வணக்கம். மதுரையிலிருந்து தேக்கு சமந்திரா நான் 6 வகுப்பு படிக்கின்றேன். வாசிப்பு விளையாட்டு முதல் நாள். நான் இப்போ சிலப்பதிகாரத்துல உள்ள மதுரை காண்டம் அப்படிங்கிறதுல உள்ள வழக்குறை காதை அதுல ஒரு சில வரிகள் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். தேராவண்ணா செப்பவது உடையேன் எல்லரும் சிறப்பின் இமையவர் வியப்ப புள்ளுரு பொன்கண் தீர்த்தோன் அன்றியும் வாயிற் கடைமணி நடுனா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுடர் தான் தன் அரும்பெற்ற புதல்வனை ஆழியின் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என் பதியே. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மோனிகா. நான் 2 வகுப்பு படிக்கிறேன். நான் இப்ப உங்களுக்கு சிலப்பதிகாரம் படித்து காட்ட போகிறேன். சிலப்பதிகாரம் புகார் காண்டம் மங்கள வாழ்த்து பாடல் புகார் நகர பெருவணிகன் மாநாய்கள் அவன் மகள் கண்ணகி அதே நகரத்து உயர்ந்து ஓங்கு செல்வத்தான் மாசாத்துவான் அவன் மகன் கோவலன் புகார் நகரமே விழாக்கோலன் கொள்ள கோவலன் கண்ணகி திருமணம் வேறு சிறப்பாக நடைபெறுகிறது. நன்றி, வணக்கம்.